ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஓகே, அண்ட் ஃபேஸ்புக், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறமா யூடியூப், அதுக்கப்புறமா ஹலோ, அதுக்கப்புறமா லிங்க்டின், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அண்ட் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூமான அதர் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா ஆப்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூம், வெபக்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெபினார், இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரீச் அவுட் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ட்ரைனிங், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேங்கிங் இருக்குது அப்படின்னா பேங்கிங்க்கான ஓன் ஆப்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து இப்போ காமனான யூபிஐ ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, இதிலே வந்து பேடிஎம், அமேசான், இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகமும் அவங்க ஒரு ஆப்ஸ் வச்சுருக்காங்க. அதிலே வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், சோஷியல் மீடியா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதும் இருக்கும், தேவையில்லாததும் இருக்கும். அதை நீங்கள் எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்க? ஓகே, டெய்லி ஒரு மோட்டிவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மோட்டிவேஷனல் கொடுக்குற வீடியோஸ் வந்து டிக்டாக்ல இருக்குது. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டி பேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், உங்களுக்கான குரூப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எப்படி நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபீல்டு என்ன, ஒரு பர்சனல் லைஃப்க்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் தேவையில்லாத தான் இருக்குது, பட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதும் இருக்குது, தேவையில்லாததும் இருக்குது. பட் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தேவையான ப்ராசஸ் என்னென்ன. இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும், ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய நெட்ஒர்க் பில்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கீங்க, என்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, லிங்க்டின் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க் வந்து வைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பீப்புள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் ஆகி அந்த நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குன்றது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் நீங்கள் எந்தளவுக்கு அதை நீங்கள் வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா ஈவன் நம்ம சில பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம், சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், சரிங்களா? நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்க, இல்லை நம்மளுடைய என்ன சொல்கிறது ரொம்ப பெஸ்டேஸ் அண்ட் கொலீக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கோம் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கே வந்து நமக்கு வந்து ரிமைண்டர்ஸ் கொடுக்கும். நாட் ஓன்லி தட், ஈவன் நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஜிமெயிலில் கூட உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே, இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நான் இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு எந்த ஏர்னிங்ஸும் இல்லையானாலும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் இன்டெரக்டாக ப்ரொமோட் பண்ணுவீங்க, டேரெக்டாகவும் ப்ரொமோட் பண்ணுவீங்க. இப்போ வந்து யூபிஐ ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜிபே, ஃபோன்பேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுவாங்க, ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு 7 ரூபீஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சம்டைம்ஸ் வந்து யூ கேன் ஏர்ன் அப் டு 500,000 ரூபீஸ்லாம் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரேர் கேசஸ். நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வந்து நமக்கு ப்ராமினெண்ட்டாக அந்த வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது அந்த டைமில் நீங்கள் ஸ்கிராஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிராஷ் கார்டில் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமை நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஒன்று, நீங்கள் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டேட்டாக்காக நீங்கள் வந்து காசு ஏற்கனவே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 GB, 1.5 GB, இல்லை 2 GB, 3 GB அப்படின்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மணியும் டைமும் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக தேவை அந்த ஆப்ஸ்லேருந்து, உங்களுக்கு என்ன தேவை அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன்,
இப்போ வந்து நான் அந்த யூபிஐ பற்றி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரிவார்டு வரும். இது வந்து சின்ன சின்ன இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ண போகிறதுனால, சரிங்களா? ஸோ இன்டர்நெட் சார்ஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜிபேவோ ஃபோன்பேவோ எடுக்கிறது இல்லை, ஹோப்ஃபுல்லி. அண்ட் மற்ற ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கன்சம்ஷன், நீங்கள் எந்த ஒரு ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் டேட்டா கன்சம்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றது வந்து ஒரு கிளியர் பிளான் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, உங்களோட நெட்ஒர்க்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சோஷியல் மீடியா வச்சுட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹியூமர், உங்களோட ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்னா மீம்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி போடுறதா இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை நோக்குன ஒரு விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்பாக்ஸில் வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இது வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க கூகுளில், நீங்கள் எந்த ஒரு இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் இன்ஜின் என்ன வேணா இருக்கட்டும், சரிங்களா, யாகோவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஓகே, வாட் எவர் மேபி த சர்ச் இன்ஜின், அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல என்ன ஆகும் முடியும், எதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் மிஷின் வந்து என்ன பண்ண ஆகும் அப்படின்னா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லிட்டு அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா, உங்களோட ஃபேஸ்புக் நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்ல இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹலோ ஆப் நீங்கள் போக சொல்ல இருக்கட்டும், லிங்க்டின்ல போக சொல்ல இருக்கட்டும், சரிங்களா. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, இந்த மிஷின் லேர்னிங், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வரும். இதை நீங்கள் வராமல் வைக்கணும்னா கூட வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எது தேவை இது தேவையில்லை, உங்களோட கேமரா வந்து சம்டைம்ஸ் ஆனில் இருக்கும், அந்த வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கிறதா இருக்கட்டும், சரிங்களா. ஒரு விபிஎன், அதாவது நீங்கள் வந்து நிறைய நெட் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸ்லாம் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, அப்போ விபிஎனில் போய்ட்டு நீங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோவாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. சில பேருக்கு வந்து மியூசிக்கல் ஆப் நிறைய இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஆப்ஸை வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு அந்த ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய அபிப்பிராயம். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஸ் பற்றியும் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸை பற்றி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ இது என்னென்னா ஒரு ஓவரால் நம்ம எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைசேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்து வந்தாங்க மணிரத்னம் அவங்க டைரக்டர். அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஜூம் ட்ரைனிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்சர்ன்லாம் வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்றது வந்து லைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த ஆப்ஸ், இது இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களா, அடிக்கடி வந்து குக்கீஸ் கிளியர் பண்ணிக்கிறீங்களா, பேக்ஹெண்டில் லைப்ரரிஸ் வந்து நிறைய சேராமல் பார்த்துக்கிறீங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி ஒன் வீக்ஸ்க்கு வந்து உட்காந்து உங்களுக்கு உங்களுடைய மொபைல்ஸில் தேவையில்லாத டேட்டாஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இது வந்து எல்லாமே தேவையில்லாத எல்லாமே வந்து டம்ப் ஆகும், உங்களுடைய மெமரிஸ் வந்து யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறது காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ண சொல்ல ஃபேஸ்புக்கில் வந்து அதுக்குன்னு சர்வர் இருக்குது, அது வந்து உங்களுடைய மொபைலை வந்து சேவ் ஆகாது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதனோட லிங்க் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட குரூப்புக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு பார்த்துப்பாங்க, சரிங்களா. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட மெமரிஸ் வந்து தேவையில்லாமல் வந்து ஃபில் ஆகிறத வந்து நீங்கள் தடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நான் இப்போ நான் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க, இல்லை நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் வந்து எல்லாருமே வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும், தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு 24 hours இருக்கும், அந்த 24 hours யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்க பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் இந்த வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இரிட்டேட் கூட ஆகும் உங்களுக்கு, சரிங்களா. இவ்வளோ ஃபோட்டோஸ் இவ்வளோ இது வந்து வந்துச்சு அப்படின்னா அண்ட் யூ கேன் ஷேர் இன் இன்ஸ்டாகிராம், ஓகே, இன்ஸ்டாகிராம், ஹலோ, ஃபேஸ்புக், இதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இல்லைனா டெலிகிராம் இருக்கணும், இதில் வந்து அந்த லிங்க் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக அந்த கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு அவங்க எல்லாத்தையும் வியூ பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம பேச சொல்ல அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இப்போ ஃபேஸ்புக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, யூடியூபுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, சரிங்களா. யூடியூப்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ண சொல்ல என்ன அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து, பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.